இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஆச்சரியமாகவும் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குல்ல. ரத்தன் டாட்டா எவ்வளோ பெரிய ஆள், வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா குரூப்போட சேர்மன், நாம எல்லாம் அண்ணாந்து பார்க்குற ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். பட் இந்த பையன் கேஷுவலாக ரத்தன் டாட்டா தோல் மேலே கை போட்டு போஸ்ட் கொடுக்குறாப்புல. ரத்தன் டாட்டா கல்யாணம் பண்ணிக்கல, ஸோ மகனாவோ பேரனாவோ இருக்க வாய்ப்பில்லை. யார் இவர்? இந்த பையனோட பேர் சாந்தனு நாயுடு. இவர் ரத்தன் டாட்டா கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. நம்ம லைஃப்பில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாந்தனு நாயுடோட ஸ்டோரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அந்த ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாந்தனு கடந்த 2.5 வருஷமாக சேர்மன் எமிரேட்டஸ் ஆஃப் டாட்டா குரூப் ரத்தன் டாட்டா கீழே ஒர்க் பண்ணுறாப்புல. இவர் வேலை என்னென்னா, ரத்தன் டாட்டா என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் புது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதில் ஹெல்ப் பண்ணுறது, அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மாதிரி. எவ்வளோ பேர் அந்த பொசிஷனை அடைய முயற்சி பண்ணியிருப்பாங்க, பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு இளைஞனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் இந்த பையனுக்கும் டாட்டாவுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. இந்த சாந்தனும் டாட்டா குரூப்பில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி. ரத்தன் டாட்டாவும் சாந்தனும் கார்னல் யூனிவர்சிட்டியில் தான் படித்தாங்க. பட் ரத்தன் டாட்டா அங்கே ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு பிஆர்க் படித்தார், சாந்தனு அங்கே எம்பிஏ படித்தார். சரி, ஸ்டோரிக்கு வரும். சாந்தனு ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியராக டாட்டா எல்ஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவரோட சொந்த ஊர் புனே. வழக்கம் போல் ஒரு நாள் ஒரு லேட் நைட்டில் வேலையை முடிச்சுட்டு ஹைவேயில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அந்த ஹைவேயில் நிறைய நாய்கள் ரோடை கிராஸ் பண்ணுறப்போ ஸ்பீடாக போகிற வாகனங்கள் அடிபட்டு இறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை நாமளும் அங்கங்கே பார்த்துருப்போம், பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு பாவப்பட்டு உச்சி கொட்டிட்டு கடந்து போயிடுவோம். பட் இது சாந்தனுவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இதை தடுக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாப்புல. நாயால் ஆக்சிடென்ட்ஸில் இன்வால்வ் ஆனவங்களை சந்திச்சு பேசுகிறப்போ என்ன பிரச்சனைன்னு புரிய வருது. அதாவது, நாய் இருட்டில் ரோட்டுக்கு குறுக்க வர்றப்போ கண்ணில் படுறப்போ ரொம்ப கம்மியான நேரம் தான் டிரைவர்ஸுக்கு கிடைக்குது எந்த பக்கம் போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிட்ட போகிறப்ப தான் நாய் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இங்கே பிரச்சனை விசிபிலிட்டி ப்ளஸ் நேரம். ஸோ முன்னாடியே நாய் கிராஸ் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நாய்களோட உயிரும் காக்க முடியும் அப்படின்னு தெரிய வருது. சாந்தனும் ஒரு டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான ஐடியா இவருக்கு தோணுது. அந்த நாய்களுக்கு ஒரு காலரை உருவாக்குறார். அந்த காலரில் ஒரு ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலை வைக்கிறாரு. ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய டெனிம் கிளாத்தஸ், நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிளாத்தஸ் எடுத்து அதுக்கு மேலே ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலை ஒட்டி இந்த காலர்ஸை உருவாக்குனாங்க. இது ஸ்டார்ட் பண்ணப்போ சாந்தனுக்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லாதனால சாந்தனு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டொனேஷன் கம்பெயின் மாதிரி நடத்தி பழைய டெனிம் கிளாத்தஸை கலெக்ட் பண்ணி இந்த காலர்ஸை உருவாக்குனாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் மோட்டோபாஸ் அப்படின்னு வச்சாங்க. இந்த முயற்சி கவனிக்கப்படாமல் போகலை. இந்த ஐடியாவால் தெருப்பகுதியில் ஹைவேஸில் இருக்கிற நாய்களோட உயிர் காக்கப்பட ஆரம்பிச்சது. இதை போட்டுக்கிட்டு கிராஸ் பண்ணுறப்போ நாய் வர்றது முன்னாடியே தெரியறதால விபத்துகளும் தவிர்க்கப்பட்டுச்சு. இது ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ஐடியா அப்படின்னு மக்கள்கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் கிடைக்க ஆரம்பிச்சது. சாந்தனு ஆல்ரெடி டாட்டா குரூப் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே இருந்தவங்க சாந்தனுக்கிட்ட இதை பற்றி ரத்தன் டாட்டாவுக்கு எழுதி தெரியப்படுத்த சொன்னாங்க. ஸோ சாந்தனும் ரத்தன் டாட்டாவுக்கு எழுதுறாரு. பட் ரொம்ப நாள் ஆகியும் டாட்டா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே காணும். ஏன்னா அவர் ரத்தன் டாட்டா இல்லையா, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற மனுஷன். ஸோ டைம் ஆகும்னு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. ஒரு நாள் ரத்தன் டாட்டாவை அவரோட மும்பை ஆஃபீஸில் மீட் பண்ண சொல்லி சாந்தனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. ரத்தன் டாட்டா சாந்தனு பண்ணுற வேலைகளை பாராட்டுறாரு. ஏன்னா ரத்தன் டாட்டாக்கு நாய்கள்னால் பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நெகிழ்ந்து போய் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சாந்தனு எதுவும் வேணான்னு சொல்லியும் இவங்க சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால தன்னோட சொந்த பணத்திலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாரு. எவ்வளோன்னு தெரியல, பட் இது டாட்டா குரூப் சார்பாக வந்த பணம் இல்லை, ரத்தன் டாட்டாவோட சொந்த பணம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக மோட்டோபாஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவில் இன்னும் 11 சிட்டிஸ்க்கு வளருது. ஸோ இதெல்லாம் நடந்த அப்புறம் சாந்தனு ரத்தன் டாட்டா கிட்ட டச்லேயே இருக்காப்புல. இப்படி டச்சில் இருக்கிறப்போ சாந்தனு டாட்டா கிட்ட அவர் எம்பிஏ பண்ணுறதுக்காக கார்னல் யூனிவர்சிட்டிக்கு போகிறத பற்றி சொல்கிறார். கார்னலில் அட்மிஷன் கிடைச்ச உடனே டாட்டா கிட்ட தான் படித்து முடித்த உடனே திரும்ப வந்து டாட்டா ட்ரஸ்ட்க்கு வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கார்னல் யூனிவர்சிட்டி எம்பிஏல ஆண்டர்பிரினர்ஷிப்பை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் அப், புது பிஸ்னஸ் ஐடியாஸ், நியூ டெக்னாலஜிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. எம்பிஏ படிக்கிறப்போ ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராஜெக்டாக மும்பையில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற டாட்டாவோட பெட் ப்ராஜெக்டில் இன்டர்ன் பண்ணுறாரு. படித்து முடிச்சு டிகிரி வாங்கின அப்புறம் டாட்டாவோட இந்த ப்ராஜெக்டில் தான் ப்ராபப்ளி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சாந்தனு நினைக்கிறாப்புல. டாட்டாவுக்கு வேறு ஐடியாஸ் இருந்துச்சு. என்னென்னா, ரத்தன் டாட்டா சாந்தனுவை தன்னோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்கிறாப்புல. ரத்தன் டாட்டாவை ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கவும் அவரோட பேஷன், அவரோட திங்கிங், இன்னும் பல லேர்னிங்ஸ் எல்லாம் சாந்தனுக்கு கிடைக்குது. காலப்போக்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங்காகவும் மாறுது. சாந்தனோட டே டு டே லைஃப் வித் டாட்டா எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ, டாட்டா கலந்துக்கிற மீட்டிங்ஸில் நோட்ஸ் எடுப்பார். அன்றைக்கி என்னென்ன வேலைகள், மீட்டிங்ஸ், பிளான்ஸ்னு டாட்டாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ரத்தன் டாட்டா அவரோட பிளான்ஸை சாந்தனு கிட்ட சொல்லுவார். ரெண்டு பேரும் ஒன் பை ஒன் அந்தந்த பிளான்ஸ்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் பாஸ் நீ எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்த மாட்டார். ஒரு விஷயம் தெரியலனா மிரட்டவோ இல்லை சங்கடப்படுத்தவோ மாட்டார். ரொம்ப என்கரேஜிங்கான பர்சன் அப்படின்னு சாந்தனும் ரத்தன் டாட்டாவை பற்றி புகழ்ந்து தள்ளுறாரு. ஒரு பையனை அவன் பண்ண சின்ன விஷயமும் நல்ல மனசும் எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு பாருங்கள். சாந்தனும் பண்ணதும் நாம் செய்ய வேண்டியதும் ஒன்று தான், ஃபாலோ யுவர் ஹார்ட். மனசு சொல்கிறத செய்வோம், மனசுக்கு பிடிச்சதை செய்வோம். ஒரு விஷயத்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு மட்டும் எதிர்பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நல்லதையே நினைப்போம். அது நம்ம லைஃப் ஒரு நாள் எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம்.